சத்யா வந்து தாலி எடுத்து கொடுத்தா என் கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் எப்படி சத்யா கொடுத்து வைக்காம போவோம்? எனக்கு தெரிஞ்சு சத்யா இந்த கல்யாணத்துக்கு வர வாய்ப்பே இல்லை. வர்றதுன்னா இந்நேரம் வந்திருக்கணுமேப்பா. பிரபு சார், சத்யா வந்து சொன்னீங்கல்ல, ஏன் இன்னும் வரல? நான் சும்மா யதார்த்தமாக தான் சொன்னேன், போட்டெல்லாம் கொடுக்கல, என்ன முறைக்காதீங்க. சொல்லுங்க சார், சத்யா உங்கள்ட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சு? கல்யாணத்துக்கு வருமா வராதா? உண்மையை சொல்லுங்க சார். ஏன் சார் அமைதியாக இருக்கீங்க? தாலி எடுத்து கொடுக்க சத்யா வருமா வராதா? சொல்லுங்க சார். ரோடி பேபி வரமாட்டாங்கம்மாக்கா. அநேகமாக கல்யாணம் மாப்பிள தான் சத்யா வராளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். மாக்காம் பண்ணுற ஃபோனையே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னா இவ கல்யாணத்துக்கு கிளம்பி போவாளா? கண்டிப்பாக போவா, நீ பொறுத்திருந்து பாரு. சத்யா என் ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டேங்குது சார். மனசுப்படுற வேதனை எனக்கு புரியுதுமா? ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் ரோடியோ பி கல்யாணத்துக்கு வர்றது அவங்களுக்கும் அவங்க வயிற்றில் விளையாடுற குழந்தைக்கும் நல்லது இல்லை. அதனால்தான் உங்ககிட்ட ரோடியோ பி கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் ரோடியோ மேலே இருக்க மரியாதையில் பாசத்தில் பொண்ணு வீட்டில் போய் கல்யாணத்தை தள்ளி வைக்க சொல்லியிருக்கீங்க. பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்று போனா அது அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய தர்ம சங்கம் தெரியுமா? அப்படி ஒரு நிலைமை அந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடாதுன்னு தான் ரவுடி வெப்பி இந்த கல்யாணத்துக்கு வரதான் உங்ககிட்ட போய் சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமக்கா, ரவுடி வெப்பி சார்பாக தாலி எடுத்து கொடுக்க என்ன அமைச்சிருக்காங்க.
அவங்க இடத்துல இருந்து என்ன இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொன்னாங்க. இங்க பாருங்க மாத்தா, நீங்க ரோடு பேபி அக்காவை நினைச்சது உண்மைனா அவங்க ஆசை நிறைவேற்றிவிங்க. மாக்கா உட்காருங்க ப்ளீஸ். மாக்கா உட்காருங்க. கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே. அண்ணே, சத்யா கல்யாணத்துக்கு வரமாட்டாளாம். அவ புருஷன் தான் தாலி எடுத்து கொடுப்பானா? நம்ம பிளான் சத்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு போல. நீங்க எப்படி வாங்கோ, இந்த பக்கம் வாங்கோ, தாங்கோ மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. நான் தாலி எத்து கொடுக்காம உன் கல்யாணம் நந்தது, உனக்கு கொன்னே போட்டுருவான். சத்தியா இல்லாம இந்த கல்யாணம் எனக்கு வேணாம், என்னால தாலி கட்ட முடியல. மன்னிச்சிருங்க சார். அனிமாவுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லுவோம், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போன் பண்றாரு சித்தப்பா, மண்டபத்துல என்ன நடந்துச்சுன்னு கேக்கலாம் வாங்க. ஹலோ. ஹலோ அனிமா, சத்யா வரலன்னு சொல்லி மாக்கா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். மேரேஜ் நின்னு போச்சு. அப்படியா? கொஞ்சிரு. என்னமா சித்தப்பா, சத்யா வரலன்னு சொல்லி மாக்கா தாலி கட்டுறதே நிப்பாட்டிட்டானா? கல்யாணம் நின்னு போச்சா? இதை வச்சே இப்ப சத்யாவை வீட்டை விட்டு வெளியில அமிச்சிடலாம். நீ போன கொடு. மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. கல்யாணம் நின்னு போன தகவலை நீங்க சத்யாக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. சத்யாவும் உடனே வீட்டை விட்டு கிளம்பிடுவான். இப்ப உடனே சொல்லிடுற மாமா. சொல்லிடுங்க. மாப்பிள்ள இப்ப சத்யாக்கு போன் பண்ணுவாரு. சத்யா உடனே கிளம்பி கோயிலுக்கு போயிடுவா. நம்ம இன்னொரு காரை வச்சு அடிச்சு அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைய கிளச்சிருவோம். சூப்பர் சித்தப்பா, வாங்க. என்ன சத்யா போன் எடுக்க மாட்டேங்கிற? ஹலோ சத்யா, நீ வராதனால மாக்கா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். பிரபு மாப்பிள எவ்வளவோ சமாதானம் பண்ணியும் மாக்கா முடியாதுன்னு சொல்லிட்டாமா? கல்யாணம் நின்னே போச்சு சத்யா. போச்சா?
சொல்றீங்க அண்ணாத்த? நீ வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் பொண்ணுகள் தன் தாலியை கட்டுவ சத்யா. அதுக்கு என்னடா? மாக்கா, கண்டிப்பா நானும் அவள் பேபியும் வரோம். நான் தாலி எடுத்து குடுக்குறேன். ஏமா, அவ எப்படி வெளியில வருவா? நம்ம போய் கேள்வி வெயிட் பண்ணலாம். வா. கோட்டை தாண்டியும் நான் எங்கேயும் போக மாட்டேன். தூண் மேல சத்தியம். ரோடி பேபி, என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நடக்காம நின்னு போச்சு.
நினைச்சிருந்தீப்பா மாக்கா கல்யாணத்தை தள்ளி போறதை நிறுத்தி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலாம் நினைச்ச அது முடியாம போச்சு சமாதிக்கிட்டேன் கையில தாலியை வாங்கிட்டு பொண்ணு கழுத்துல கட்ட போனவன் என்னால் கட்ட முடியாது சத்யா வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் கட்டுவேன்னு சொல்லி எந்திரிச்சிட்டான் அதுக்கப்புறம் நான் என்னங்க பண்றது ஓடி பேபி அழாதீங்க நான் சொல்றேன்ல ஓடி பேபி அழாதீங்க அவன் கதத்துல ரெண்டு போடு போட்டு தாலி கட்ட வச்சிருக்கலாம் ஒரு பேபி கூப்பிடுறேன் வாங்க அட வாங்க உங்களுக்காக தான் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கடைசி நிமிஷத்துல நீ தாலி கட்டிடுவேன்னு நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணிட்டியடா ஏங்க எவ்வளவு எடுத்து சொல்லியும் நீங்க தாலி எடுத்து கொடுக்காம தாலி கட்ட மாட்டேன்னு மாக்க சொல்லிட்டாரு அதான் கல்யாணத்தை இங்க வச்சுக்கலான்னு இவங்க எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க உங்க கையால நீங்க தாலி எடுத்து கொடுங்க மாப்பிள்ள தாலி கட்டுவாரு எங்க இங்க வாங்க தாலி எடுத்து கொடுங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு வார்த்தையே வரல நல்ல நேரம் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இப்பதான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆமா சத்யா கையில தாலி எடுத்து கொடுக்கிற நேரம் தான் நல்ல நேரம்